அனைத்துமே மலை வணக்கம். அயனட ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழரை சார்பாக நிகழக்கூடிய நூல்வாக்கு முற்றம் நிகழ்வு 170. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக விருதுநர சிவிக்குமாரன் நாடார் கல்லூரியினுடைய வேதியியல் துறை இணை பேராசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முனைவர் போ சாமி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் நமக்கு புதியவர் அல்ல. 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 75 நிகழ்வுகளை இணைய வழியாக ஒருங்கிணைப்போம். அப்பொழுது ஐயா அவர்களும் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அருமையான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். எனவே தமிழ் துறைக்கும் அவருக்குமா எங்களுக்குமான தொடர்பு என்பது ஒரு 3-4 ஆண்டுகளாகவே ஒரு நீடித்த தொடர்பாக இருக்கிறது. அதற்கு முன்பாக வினோத் சார் அவர்களினுடைய அமைச்சரை தும்பி இலக்கியவற்றின் மூலமாக அவர் பல நிகழ்வுகளில் பேசியதை நான் கேட்டிருக்கின்றேன். அவர் வேதியியல் துறையை படித்தால் கூட அவருடைய இதயம் எல்லாம் அவருடைய உயிரெல்லாம் கலந்து நிற்பது தமிழ்தான் என்று கூற வேண்டும். அவரோடு வேலை பார்த்த அவரின் கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய பல பேராசிரியர்கள் என்னிடம் பேசிய பொழுது, ஐயாவை பற்றி கூறிய பொழுது, எங்கள் கல்லூரியினுடைய முக்கியமான நிகழ்வுகள் எதெல்லாம் நிகழுமோ, விளையாட்டு விழாவாக இருந்தாலும் கல்லூரி நாள் விழாவாக இருந்தாலும் இல்லையெனில் ஒரு முக்கியமான ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஏதாவது ஒரு பெரிய நிகழ்வுக்கு வந்தாலும் அந்த நிகழ்வினுடைய வர்ணனை செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பினை அவர்கள் எதிர்பார்த்தனர். ஒரு வர்ணனை என்பதுதான் ஒரு நிகழ்ச்சியை சரியாக அடையாளம் காட்டும். ஒரு வர்ணனை இல்லை என்றால் அந்த நிகழ்ச்சி என்பது ஒரு திருமண மணமகளும் மணமகளும் இல்லாத ஒரு திருமணத்தை போல ஒரு அபத்தமாக இருக்கும். எனவே அந்த வர்ணனை என்பது ஒரு முக்கியத்துவம், ஒரு உயிரோட்டமான ஒரு நிகழ்வு. அதை அருமையாக செய்வார் என்று அவரை குறித்து அனைத்து பேராசிரியர்களும் கூறினார்கள். ஐயா அவர்கள் சிறுகதை எழுத்தாளர் என்று வினோத் சார் மூலமாக அவர் தொடர்ச்சியாக சிறுகதைகளை எழுதி வருகிறார். சில நேரங்களிலே எங்களிடம் கொடுத்து சிறுகதைகளை சரி செய்ய சொல்வார் என்று பேராசிரியர் வினோத் அவர்கள் தெரிவித்தார்கள். அவர் நூலாக்கம் செய்து அவரும் மிகப்பெரிய சிறுகதை எழுத்தாளராக வர வேண்டும் என்பது எங்களுடைய பெரு விருப்பம் ஐயா. அந்த உங்களை சிறுகதை எழுத்தாளராக நாங்கள் விரைவில் பார்க்க விருப்பப்படுகின்றோம். அவருடைய நெறியாளுதியின் கீழாக பல மாணவர்கள் ஆய்வினை செய்து வருகின்றார்கள். விருதுநகர் கல்லூரிக்கு மிகப்பெரிய தமிழ் அடையாளமாக வேதியியல் துறையில் இருந்தால் கூட தமிழினுடைய மிகப்பெரிய அடையாளமாக பேராசிரியர்கள். ஒருபுறம் வேதியியல் துறை, ஒருபுறம் சமூக பணி, ஒருபுறம் தமிழ் பணி என்று பல்வேறு பன்முக ஆளுமையாளராக திகழக்கூடிய பேராசிரியர் முனைவர் போ சாமி அவர்கள் இன்று நம்மிடையே சுந்தரராமசாமியினுடைய புகழ்மிக்க புளிய மரத்தின் கதை என்ற நாவலை எடுத்துக்கொண்டு பேச வந்திருக்கிறார்கள். 68களில் வெளிவந்த நாவல், சுந்தரராமசாமியினுடைய முதல் நாவல் என்று நினைக்கின்றேன். ஒரு மனிதர்களை பற்றிய கதையாக அல்லாமல் ஒரு அக்ரிணி உயிரினமாக இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தை எடுத்துக்கொண்டு பேசுவது என்பதும் அதிலும் ஒரு உயிரோட்டம் இருக்கும், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். எத்தனை முறை வாசித்தாலும் கூட சுந்தரராமசாமியினுடைய எழுத்துக்களை மறக்க முடியாது. ஜேஜே சில குறிப்புகளாக இருந்தாலும் சரி, புளிய மரத்தின் கதையாக இருந்தாலும் சரி, நல்லதொரு நூலை தேர்ந்து வருகி வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் போ சாமி அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் தமிழ் துறையின் சார்பாகவும் இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். நன்றி ஐயா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். சுந்தர ராமசாமி அவர்களினுடைய ஒரு புளிய மரத்தின் கதை என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு விருதுநகர் இந்து நாடார் செந்தில்குமார் நாடார் கல்லூரியின் வேதியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் போ சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை அருமையாக அறிமுகம் செய்து சிறப்பித்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து கொண்டிருக்கின்ற எனது இனிய நண்பர் பேராசிரியர் முனைவர் சோ வினோத் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே உலகளாவிய அளவில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டு என்னை மகிழ்வித்து கொண்டிருக்கின்ற அனைத்து பங்கேற்பாளர்களே, முதற்கண் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. நான் இது ரொம்ப நாள் கேட்டிருக்கிறேன் வினோத் ஐயாட்ட. இது சர்வதேச அளவில் ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரி நடத்துகிற ஒரு நூல் முற்றம். இந்த நூல் முற்றத்தில் 170வது முற்றத்தில் வந்து என்னை விளையாட அனுமதித்த உங்களுக்கு நான் எனது சிரம் தாழ்த்தி வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். ஏன்னா எனக்கு சார் சொல்லியிருக்கிறாங்க, சரியாக 20 நிமிஷத்தில் பேசி முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 20 நிமிஷத்தில் பேசுகிற கதையாடலே நிச்சயமாக கிடையாது. புளிய மரத்தின் கதை அப்படின்னு சொன்னோடனே அம்மா சொன்ன மாதிரி இது அக்ரிணையாக இருக்குது.
இது புளிய மரத்தை பற்றி இவங்க என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு எனக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஆளுமைகள் யாராக இருந்தாலும் சரி, எங்கள் கல்லூரியில் நிறைய பேர் பேச வந்திருக்கிறாங்க. ஞானசம்பந்தன் ஐயாவாக இருக்கட்டும், அது எங்கள் கல்லூரி முதல்வர் சுந்தரபாண்டியன் ஐயா தலைமையில் நாங்கள் பல சிறப்பு விருந்தினர்களை வந்து அழைச்சிருந்தோம். அவங்க எல்லாருமே வர்ற நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ, மாணவர்களுக்கு நூல்களை பற்றி பேசுகிறப்போ, புளிய மரத்தின் கதை கண்டிப்பாக படிங்க படிங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் அந்த புளிய மரத்தின் கதை புத்தகத்தை நான் வாங்கினேன். இந்த நூலை எழுதியவர் வந்து சுந்தர ராமசாமி ஐயா அவர்கள். சுந்தர ராமசாமி அவர்கள் வந்து இன்றைய தமிழ் இலக்கியத்தில் வந்து மறுக்க முடியாத ஒரு சிறந்த எழுத்தாளர். ஒரு மூணு பேர் எடுத்தோம்னா கண்டிப்பாக அதில் சுந்தர ராமசாமி ஐயா அவர்கள் இருப்பாங்க. 1931 நாகர்கோயிலில் பிறந்திருக்கிறாங்க. 2005 வரைக்கும் நம்மிடையே இருந்திருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், ஐயா அவர்களுடைய தாய்மொழி மலையாளம். அவர் பள்ளியில் படித்தது வந்து சமஸ்கிருதமும் ஆங்கிலமும் தான். ஆனால் அழகான தமிழ் இலக்கியத்துக்கு அழகான அவருடைய பங்களிப்பு இருந்திருக்குது. அவர் முதன் முதல்ல தமிழ் இலக்கியத்துக்கு பங்களித்த விஷயம் என்னன்னு சொன்னால், 1951 வருஷம் மலையாளத்தில் தகழி சிவசங்கரன் பிள்ளை அவர்கள் எழுதின தோட்டியின் மகன் அப்படிங்கிற நாவலை வந்து தமிழாக்க செஞ்சது தான். அதுக்கப்புறமா வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், செம்மீன் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவை எடுத்தாங்க. அந்த நாவல் எழுதினதும் மலையாளத்தில் எழுதினது தகழி சிவசங்கரன் பிள்ளை அவர்கள் தான். அந்த நாவலையுமே சுந்தர ராமசாமி அவர்கள் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த தமிழில் மொழிபெயர்த்திருந்தாலும் முதல் முதல்ல அவர் 1951 வருஷம் புதுமை பித்தன் நினைவு மலரை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதில் தான் அவருடைய முதலாவது சிறுகதையை பிரசுரிக்கிறார். அந்த முதலாவது சிறுகதைக்கு அவர் என்ன பேர் வச்சிருக்கார் பாருங்க, முதலும் முடிவும் பேர் வச்சிருக்கிறார். முதலும் முடிவும் அப்படிங்கிற முதல் கதையை வந்து 1951 பிரசுரிச்சிருக்கிறாங்க. இப்போது 1966 தான் இந்த நாவலை ஒரு புளிய மரத்தின் கதை அப்படிங்கிற நாவல் எழுதியிருக்கிறாரு. மொத்தம் 3 நாவல்கள் தான் இருக்கிறாரு. அதில் ஒன்று வந்து நம்ம பேச போகிற ஒரு புளிய மரத்தின் கதை, அடுத்தது ஜே ஜே சில குறிப்புகள். இந்த ஜே ஜே சில குறிப்புகள் பற்றி திருவாளர் கமலஹாசன் அவர்களுமே தன்னுடைய பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அந்த புத்தகத்தை வாங்குங்கன்னு சொல்லி பரிந்துரைச்சாங்க. அடுத்தது குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற 3 நாவல் தான் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் பல கட்டுரைகள் மற்றும் 60 மேற்பட்ட சிறுகதைகள் இருக்கிறாரு. பசுவையாங்கிற பெயரில் ஒரு கவிதையும் எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதையை இப்போ வந்து 2006 வந்து அவருடைய மறைவுக்கு பின்னால் கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. 1988 காலச்சுவடு இதழ் அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்க. அந்த காலச்சுவடு பதிப்பகத்தில் இருந்து தான் வந்து இந்த ஒரு புளிய மரத்தின் கதை அப்படிங்கிற நாவல் வந்து வெளியாயிருக்கு. இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் ரொம்ப வெற்றிகரமான இயக்குநர்களாக இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால், ராஜமௌலி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு பட இயக்குனர். அந்த இயக்குனருடைய படம் பார்த்தீங்கன்னா மகதீரான்னு ஒரு சினிமா வந்துச்சு, பயங்கர ஹிட்டு. அடுத்தது வந்து பாகுபலி 1-2 வந்துச்சு, பயங்கரமான ஹிட்டு. இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் காட்சியிலே அவர் படத்துடைய முடிவை சொல்லிடுவாங்க. முதல் காட்சியிலே படத்துடைய முடிவு இருக்கும். மகதீரா படத்தில் முதல் காட்சியில் வந்து அந்த காதலனும் காதலியும் வந்து மேலேருந்து கீழே விழுற மாதிரி காட்டுவாங்க. பாகுபலி 1 வந்து முதல் காட்சியிலே வந்து மகிழ்மதி அழிஞ்சு அவருடைய அரசி வந்து அந்த குழந்தைய மேலே தூக்கி வச்சிருக்க மாதிரி காட்டுவாங்க. 2வது இதில் வந்து கட்டப்பா பாகுபலியை கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு, அப்போ இந்த விஷயங்கள்லாம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத வெகு நேர்த்தியா பரபரப்பா சொல்லுவார். அவருக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தது இந்த புளிய மரத்தின் கதை அப்படின்னு சொன்னா யாருமே நம்ம மறக்க முடியாத ஒரு உண்மை. இருந்து அதுக்கு பெரிய தைரியம் வேணும். எல்லாரும் சொல்லுவாங்க கிளைமாக்ஸ் தான் பெரிய விஷயம் சொல்லுவாங்க. கிளைமாக்ஸையும் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கதை எழுதுறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. அப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். நான் இந்த கதையில அவர் ஆரம்பிக்கிறது புளிய மரம் முச்சந்தியில நின்றது அப்படின்னு எழுதுவாரு. முச்சந்தியில நிற்கிற அந்த புளிய மரம் வந்து 3 தலைமுறை பற்றி பேசுது. சுதந்திரத்துக்கு முன்னால் உள்ளது, சுதந்திர காலத்தில், சுதந்திர காலத்துக்கு அப்புறம் உள்ளதை பேசுது. அப்புறம் நம்ம சின்ன வயசில் விளையாட்டாக வந்து 2 கற்ற தமிழாசிரியர்கள் சொல்லி தருவாங்க. ஒன்று வந்து ஆடு தன் வரலாறு கூறுதல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மரம் தன் வரலாறு கூறுதல்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லிடுவாங்க இதில் ஏதாவது ஒரு கற்றையை வந்து கண்டிப்பாக வந்து செமஸ்டர் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாமில் கேட்டுருவாங்க. முழுஆண்டு தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க ஏதாவது ஒரு கட்டுரைன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளாம் என்ன பண்ணணும், 2 கட்டுரையும் படிக்க முடியாது. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னா ஆடு தன் வரலாறு கூறுதலை படித்தாச்சு. ஆனால் பரீட்சையில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா மரம் தன் வரலாறு கூறுதல் கேட்டிருக்கிறாங்க.
அப்போ மரம் தன் வரலாறு கூறுதல் எழுதுறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆடு பற்றி எழுதிட்டு இந்த ஆடு அந்த மரத்தில் கட்டப்படுகிறதுன்னு சொன்னால் அது மரம் தன் வரலாறு கூறுதல் மாதிரி அது மாதிரி தான் இவர் எழுதியிருக்கிறார். இந்த புளிய மரம்னா நாம் நினைக்கிற மாதிரி இது ஒரு பெரிய புளிய மரம் வந்து ரொம்ப வசதியான மரம்லாம் கிடையாது. இப்போ சொல்கிறாங்க கடைகளில் போய் கேட்டோம்னா தேக்க மரம், செம்மரம், அது மாதிரி படாக் அதெல்லாம் சொன்னால் வந்து பயங்கரமான காஸ்ட்லியான மரங்கள். அந்த மரங்களுக்கு நிறைய கதைகள்லாம் இருக்கும். ஆனால் புளிய மரம் வந்து சாதாரண ஒரு மரம் தான். அப்போ இவர் இதை பற்றி என்ன கதை சொல்ல போகிறாருன்னா, அந்த புளிய மரம் நின்ற இடத்துல அதை சுற்றி நடந்த அனைத்து சம்பவங்களுக்கும் அந்த புளிய மரம் சாட்சியாக இருக்கிறது. இந்த சாட்சியாக வச்சுட்டு இவர் 15 அத்தியாயங்கள் இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் சொல்கிற ராஜமௌலி அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. எப்படி இதை எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 15 அத்தியாயத்தையும் நம்ம படித்தோம்னா ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு விதமான கதை சொல்லப்படுகிறது. அந்த கதைக்கு எல்லாத்துக்கும் ஒரு தொடர்புன்னு சொன்னால் புளிய மரம். அதனால தான் இதுக்கு அவர் பேர் வந்து ஒரு புளிய மரத்தின் கதைன்னு வச்சிருக்கிறாரு. நாம் என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு புளிய மரத்தின் கதைங்கிறத விட ஒரு புளிய மரத்தை சுற்றி நடக்கின்ற கதை அப்படின்னு சொல்லி இதை படித்தோம்னு சொன்னால் இன்னும் நம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ அந்த முச்சந்தியில் நடக்கிற மரம் வந்து அது ஆரம்பிக்கிற விட சொல்கிறாரு, இன்னும் சில காலம் விட்டிருந்தால் அதுவே அழிந்து போயிருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் வந்து அந்த மரமே பட்டு போயிருக்கும். ஆனால் அதனை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, நாட்டையும் பணத்தையும் பெண்டுகளையும் அதிகாரத்தையும் புகழையும் காயாக வைத்து மகாபாரத்தை உள்ள எழுதிச்சாரு. விளையாடும் மனிதன் இந்த புளிய மரத்தையும் பகடைக்காயாக வைத்து விளையாடி தீர்த்து விட்டான். புளிய மரம் அழிக்கப்பட்டது, புளிய மரம் வாழ்ந்து அழிந்த கதை தான் இந்த புளிய மரத்தின் கதைன்னு சொல்லி முதல் பக்கத்திலே முதல் அத்தியாயத்திலே வந்து அவர் குறிப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள போறார் கதைக்குள்ளால போறாரு. இந்த கதையை வந்து நாம ரெண்டு பாகமா பிரிச்சுக்கலாம். இதுல முதல் பாகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சுந்தர ராமசாமி இந்த கதையில ஒரு பாத்திரம் தான். சுந்தர ராமசாமி வந்து புளிய மரத்தடி ஸ்டாப்ல வந்து இறங்குறாரு. அதுக்கப்புறம் புளிய மரம் ஜங்ஷன் சொல்லி பேரு. அந்த ஜங்ஷன்ல தான் அவரு அம்மா வீட்டுக்கு, அம்மா வீட்டுனா அம்மா பிறந்த வீட்டில் வந்து அவங்க தங்குறதுக்காக அங்கே வந்து இறங்குறாங்க புளியமர ஜங்ஷனில். அவர் அப்போ கல்லூரி படிக்கிற பருவம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாலாம் கிடையாது. இப்போ சினிமாலாம் கிடையாதுங்கிறப்போ பொழுதுபோக்குன்னு ஒன்று இருக்கும். இந்த பொழுதுபோக்குங்கிறது எங்கள் ஊர்ல இதை மாதிரி வந்துருக்குது. ஏதாவது பெருசுக இந்தாவது ரோட்டில் இருக்க கோயிலில் திண்ணையில் உட்காந்து பேசும், பழைய கதைலாம் சொல்லும், அது அப்படி இது இப்படின்னு பேசும். அந்த கதையை கேட்கறதுக்கு இந்த மாதிரி விடலை பசங்கள்லாம் போவாங்க. அப்போது அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தாமோதர ஆசான் அப்படிங்கிறவர். இந்த தாமோதர ஆசான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 80 வயசுல தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கதையில வந்து. அந்த 80 வயசு நிறைந்த தாமோதர ஆசான் வந்து இந்த பசங்களுக்கு கதை சொல்கிறார். அவர் ஒரு சிறந்த கதை சொல்லி, எனக்கும் கதை சொல்ற ரொம்ப பிடிக்கும், அவர் கதை சொல்லின்னு அறிமுகப்படுத்துறதுனால தான் என்னமோ எனக்கு தெரியல இந்த நாவல் மேலே அப்படி ஒரு தீராத ஒரு பற்று எனக்கு வந்துருச்சு. அவர் கதை சொல்கிறது எல்லாரும் போல நேரடியாக சொல்ல மாட்டார். சும்மா கூட்டி கொண்டு போய் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு கடியில் ஓரமாக உட்கார வச்சுக்குவார். உட்கார வச்சுட்டு பேசுகிறப்ப வந்து நேரடியாக கதையை சொல்ல மாட்டார். இந்த பசங்கிட்ட வெத்தலெல்லாம் வாங்கிட்டு சொல்லி அந்த வெத்தலையெல்லாம் போட்டு அதை குதப்பி அவருடைய மேனரிசமே வந்து சூறா வந்து பண்ணிடுவாங்கன்னா வந்து நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாரு. நாமளும் அந்த கதை கேட்குற அந்த சூழலுக்கு கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக பேசுவார். இலை அந்த செடியை பிடுங்கலை அடிம்பார், ரெண்டு இலையை எடுலையும்பார், இலையை எடுத்து அதை கசக்க சொல்வார், கசந்து மோந்து பார்லையும்பார். இது பேசுறது ஃபுல்லாக வந்து நாகர்கோவில் பாஷா இருக்கும். அப்போ மோந்து பார்க்க சொன்னோடனே என்ன வாடடி அடிக்குன்னு கேட்பாரு, யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ சொல்லுவார் அவர் வந்து, இது வந்து புது துணியை கோடி துணியை ஒரு பெட்டியில் வச்சு எடுக்க மறந்து போய் ஒரு மாதம் கழித்து பார்த்தா ஒரு வாடை இருக்கு முன்னாடி அந்த வாடை வரதாடேன்னு கேட்பாரு. உடனே எல்லா பசங்களும் ஆமாயான்னு தலையாட்டுவாங்க. ஆமால இந்த இலையை கொடுத்தாமல அவா புருஷனை பொண்ணு புட்டாள்னு ஆரம்பிப்பார். இப்போ நமக்கே வந்து சொல்ல கொடுக்குறா, என்னடா இந்த இலை எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுடைய கதையை சொல்லுவார் அவருடைய வாழ்க்கை. அப்போ புருஷன் மோசமானவானான்னு சொன்னால், ஐ மோசமானே கிடையாது, இந்த காலத்து பெண்கள் எந்த மாதிரி கணவன் விரும்புகிறாங்களோ அப்படி ஒரு கணவன் உள்ள பொண்ணு, அந்த பொண்ணை ஏங்க ஒன்னா அப்படிங்கிற மாதிரி கதை ஆரம்பிப்பார். அதே மாதிரி அவர் ஆரம்பிக்கிற கதை தான் என்னன்னு சொன்னால், ஒரு நாள் இந்த புளிய மரத்து அடியில் உட்காடுறாங்க. அது புளிய மரம் ஜங்ஷன். ஏய் இந்த புளிய மரத்துக்கு நிறைய கதை இருக்குது தெரியுமாடேன்னு சொல்லி கேட்பாரு. அப்போ சொல்லுங்க ஆசாஞ்சனே, இலே முன்னால் இந்த இடம் வந்து இந்த புளிய மரம் வந்து இப்படி ஜங்ஷனெல்லாம் கிடையாது, இதை சுற்றி ஒரு குளம் கிடந்துச்சு, அந்த குளத்துக்கு பேர் புளிக்குளம், அந்த குளம்னு கூட சொல்லக்கூடாது, அங்கங்கே குட்டையில் தண்ணி தேங்கி நிற்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், காலை கடனை கிடைக்கிறவங்க வருவாங்க, சிலர் குளிக்க வருவாங்க, இந்த குளத்தை புழங்குவாங்க, மேலே பாசி படர்ந்துருக்கும், பாசி படர்ந்ததுனால வாசம் வராதுன்னு ஒரு வார்த்தையை போடுவார் அவர். பாசி படர்ந்து குழங்கிக்கிட்டு இருந்தால் அந்த தண்ணியில் வாசம் வராது அப்படிங்கிற ஒரு சயின்ஸையும் அங்கே அவர் சொல்கிறார்.
அந்த ஊர்ல செல்லத்தாயின்னு ஒரு பொண்ணு இருக்கா. செல்லத்தாயை திரும்பி பார்க்காத ஆம்பளை யாருமே கிடையாது, நான் கூட திரும்பி பார்த்தேன்டே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரை பத்தியும் சொல்லிக்கிறாரு. இந்த கதை யாரும் கேட்கிறான்னா சுந்தர ராமசாமின்னு தான் சேர்ந்து உட்காந்து கேட்கிறாரு. அப்படி செல்லத்தாயி வந்து என்ன செய்யறான்னா வயலுக்கு போயிட்டு சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சு திரும்பி வர்றப்போ அந்த குளத்துல குளிக்கிறான். மற்றவங்களாம் சும்மா வெளிதண்ணு குளிச்சுருந்தா செல்லத்தாயை மட்டும் நீச்சல் அடிச்சு உள்ள குளிச்சு இந்த புளிய மரம் நடுவே நிக்கிது குளத்துக்கு நடுவே, அந்த புளிய மரத்துக்கு கரையில போய் அவர் உட்கார்ந்து எந்திரிச்சு தான் வருவா வழக்கமா. அப்படி ஒரு நாள் அவன் போறப்போ அந்த இடத்துல ஒரு ஆஜானு பகவான ஒரு ஆண்மகன் வரான். அந்த ஆண்மகன் வர்றத அவ உணர்ந்துட்டா. உணர்ந்த உடனே வினைச்சிரான பாக்குற அவனை அந்த ஆண்மகன் வந்து அவளை வந்து அந்த புளிய மரத்தடியில வச்சு ஆட் பண்றான். ஆட் பண்ண கத்துறா, கத்துற உடனே சுத்தி வேலை செஞ்சவங்க எல்லாரும் அந்த ஆண்மகனை விரட்டுறாங்க. அவன் ஒரு பெரிய ஆஜானுமா நடந்து போய் இவங்க ஓடுறாங்க. ஆசானும் சேர்ந்து ஓடுறான், நானும் விரட்டினேன்னு சொல்றாரு அவர். ஆசான் வந்து கதையை சொன்னா சும்மா சொல்லப்படாதுல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாம் போட்டு பிட்டெல்லாம் போட்டு ராஜமொழி மாதிரியாவது சொல்றாரு. நானும் பின்னாலே விரட்டுவானே, அவன் பிடிக்கவே முடியல, நாங்க ஓடுறோம், அவன் நடக்கிறான், அவன் நடக்கிற நட இங்க ஓட்டத்தோட வேகமா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி அவன் ஒரு கரையாம்புத்தை வந்து ஒரே தாண்டா தாண்டியாம போயிட்டான், அவனை நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த பொம்பளை வந்து அதுக்கப்புறம் பாக்குறாங்க செல்லத்தாய. செல்லத்தாயி ரெண்டு நாள் பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கிறான். அதுக்கப்புறம் செல்லத்தாய் வந்து அந்த 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 ஆஜானு பகவான் அந்த ஆண்மகனை வந்து காதலிக்கவே ஆரம்பிச்சிடுறான். காதலிக்க ஆரம்பிச்சு அவன் வருவானா வருவானா வருவானான்னு பித்து பிடிச்ச மாதிரி தேடுறான். அதுக்காக வேண்டி அந்த ஊர்ல உள்ள பெண்கள் பக்கத்துல உள்ள பெண்கள்லாம் அவ்வளவு வேலைக்கு கூட கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க, ஒதுக்கி கூட வைக்கிறாங்க. அப்படி இருக்கிறக்கு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு செல்லத்தாய் வந்து சொல்றா, நேத்து நைட் அவங்க வந்தாங்க என் கூட இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசம் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. என்னால சொல்றாங்க இந்த பிள்ளை இருந்தா புத்தி பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு மூணு மாசம் கழிச்ச உடனே என்ன சொல்றான்னா, நான் அவரால் நான் குழந்தை உண்டாயிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கிறேன். இப்படியே ஒரு நாலு அஞ்சு மாசம் போயிருது. அந்த அஞ்சு மாசம் போனப்புறம் ஒரு நாள் திடீர்னு கத்துறா செல்லத்தாயி. செல்லத்தாயி கத்திட்டு என்ன சொல்றப்போ, அவர் எங்க வீட்டுக்கு வந்து போறப்போ அவரை சர்ப்பந்தீண்டி இறந்து போயிட்டாரு, நானும் விரட்டிட்டே போனேன்ப்பா. அப்போ என்னன்னா பாம்பு அவர் உடல்ல சுருட்டி இருக்குது, அவரை கடிச்சிருச்சு, அவர் இறந்து போயிட்டாருன்னு உடனே இவங்க ஊர்க்காரங்கெல்லாம் போய் என்ன செய்யறாங்கன்னா அந்த சொன்ன இடத்துல போய் தேடுறாங்க. அதற்கான எந்த விதமான தடையுமே அங்கே இல்லை. அதுல இருந்து ரெண்டு நாள் கழிச்சு இந்த செல்லத்தாயி அந்த புளிய மரத்துல தூக்கு போட்டு செத்துக்கிட்டாங்க. இது நைட்டு நேரத்தில் நடக்குது, எல்லாரும் ஓடுறாங்க, ஊரே ஓடுறாங்க, ஆசானும் சேர்ந்து ஓடுறாரு. ஒன்னா பார்த்தா செல்லத்தாயி மேல தூக்குல தொங்கிட்டா, அவ கட்டி இந்த சேலையை கட்டி தொங்கிட்டா. தொங்கினப்புறம் அவ பிணத்தை எடுக்கிறாங்க, எடுத்து அதை அந்த பரிசல் மாதிரி இந்த இதில் வச்சு கொண்டு வந்து வெளியில கொண்டு வந்து எரிச்சிடுறாங்க. இது நடந்து ரெண்டு மூணு நாள் இருக்கும். ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறமா வந்து மாலை கற்கள் நேரத்தில் அந்த இடத்துக்கு இப்போ யாருமே போக மாட்டாங்க. செல்லத்தாய் ஒருத்தர் இறந்து போயிட்டானே, அது ஒரு பேய் பிசாசு நடமாடுற இடம் அப்படிங்கிற மாதிரி யாருமே அங்கே போக மாட்டாங்க. அப்படி நேரத்தில் ஒருத்தர் வீராவேசமாக ஒரு அருவாளை தூக்கிட்டு கோடாரியை தூக்கிட்டு போகிறான். அது ஏறனா அவன் பேர் கொப்பலாம். உடனே ஆசான் இருக்காரில் அவர் என்ன செய்யறாருனா பின்னாலே போகிறாரு. எங்கடே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலே போகிறாரு. போனவுடனே என் செல்லத்தாயை காவு வாங்கின அந்த மரத்தை நான் விட மாட்டேன், வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லி புளிய மரத்தை வெட்ட போறாரு. புளிய மரத்தை வெட்டுறதுக்காண்டி அவர் போனா ஆசாமி தடுக்கிறாரு. ஏல நீ எதுக்கடா வெட்டணும் அப்படின்னே, எனக்கு தெரியாதா செல்லத்தாய் எனக்கு மர பொண்ணு, நான் கட்ட வேண்டிய பொண்ணு தானே, அவ கடைசியில் இதெல்லாம் தொங்குனா இந்த மரத்தை நான் விட மாட்டேன் வெட்ட போறேன்னு சொல்லி நிற்பான். அப்போ ஆசான் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த புளிய மரத்துல ஒரு சாமி இருக்குது, அது ரொம்ப மோசமான இளவுடைய, நீ போய் இதை வெட்டிட்டு நிற்காத, நானுமே இதை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை போடுறாள் அவன்கிட்ட. ஒன்னு அவனும் பயந்துட்டான். அப்ப என்ன ஆசான் செய்யணும்னா, இல்லை நீ கோவத்தோட வந்துட்ட, அவ தொங்குன கிளைய மாத்திரம் ஒச்ச பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த மாத்திரம் வெட்டிட்டு அந்த புளிய மரத்தை காப்பாத்துறாங்க. இதுதான் வந்து முதல் ரெண்டு அத்தியாயத்துல சொல்றாரு, இந்த புளிய மரனை நிக்கலாடே இந்த புளிய மரத்தை காப்பாத்துறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாமோதர ஆசான் சொல்றாரு. அவனே அடுத்து பசங்க அன்னைக்கு பேசி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பசங்களுக்குலாம் வீட்டுல அடி காத்திருக்குது, எல்லார் வீட்லயும் 10 மணிக்கு அது சர்ச்சில் பெல் அடிக்குமா, அந்த பெல் அடிச்ச பிறகுதான் தெரியுமா அவளுக்கு மணி 10 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்கன்னா பாதி பேர் வீட்டில் கூட்டிடுவாங்க. இந்த பசங்க விடிய விடிய திண்ணையிலேயே படுத்திருந்தா மறுநாள் காலையில் வசதி வைப்பாங்களாம். இல்லை ஊரில் உள்ள பெருசுகளுக்கு யாருமே வந்து தாமோதர ஐயாவை பிடிக்காது. எப்படி நமக்கு சினிமா தேட்டர் பிடிக்காது, நாங்கள் பிடிக்கிற காலத்தில் இப்போல்லாம் அப்படி கிடையாது, சினிமா வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ சினிமா தேட்டருக்கு போனால் வீட்டில் அடி விடும் பார்த்துங்க, தான் போனீங்க அப்பாவுக்கு தெரியாமல் தான் போனோம். அது மாதிரி வந்து தாமோதர ஆசானை பார்க்கறதுக்கே தெரிஞ்சு தெரிஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் போய் அவர்கிட்ட போய் கதை கேட்டு வந்துருக்காங்க. அவர் போனார்னா போகிற போக்கு தான், சித்தையும் போக்கு சிவம் போக்கு மாதிரி வந்து போனால் ஒரு ரெண்டு மூணு மாதம் வரமாட்டார். அப்போ ரெண்டு மூணு மாதம் கழிச்சு வர்றாரு. வர்றப்போ மறுபடி அவர் சொல்கிறாரு, இந்த புளி குழந்தைக்கு நடுவே தான் வந்து புளிய மரம் இருந்துச்சுது, அது எப்படி புளிய மரம் ஜங்ஷனாக மாறிச்சுது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கு ஒரு கதை சொல்கிறார் அவர் வந்து. அது அடுத்த ரெண்டு அத்தியாயத்தில் அடுத்த அழியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளத்து மகாராஜா
பூரம் திருநாள், அங்க வந்து கேரளத்துல ராஜாக்கள்லாம் பேர் வந்து சித்திர திருநாள், பூரம் திருநாள், எந்த நட்சத்திரத்துல பிறக்காங்களோ அந்த பேர்லாம் வைப்பாங்க. அந்த பூரம் திருநாள் மகாராஜா வந்து ரொம்ப நல்லவரா. அந்த பூரம் திருநாள் மகாராஜா என்ன செய்றாருன்னா வந்து அவர் வருஷத்துல ரெண்டு முறை வந்து கன்னியாகுமரியில வந்து கடல் ஸ்நானம் பண்ணுவாராம். அந்த சமுத்திர ஸ்நானம் பண்றதுக்காண்டி அவர் வருவார். அவர் வர்றதுக்காண்டி என்ன சொல்றாங்கன்னா இந்த பாதைகள்லாம் சரி பண்ணுவாங்களாம். அதுக்கு 6 மாசம் ஆகுமா. திருப்பி அவர் போன உடனே மறுபடியும் அடுத்த வருகைக்கான பாதைகளை சரி பண்றதுக்கான வேலையில ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய வருகையை வந்து விமர்சனமா கொண்டாடுவாங்க போல. அவர் வர்றவர் வடசேரியில இருக்கிற ஒரு அம்மன் கோயில்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நகர்வலம் மாதிரி வந்து மக்களை தரிசிச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து டாட்டா சொல்லிட்டு வருவார். அப்படி வர்றதான் வழக்கம். வந்து அன்னைக்கு நைட்டு சுசீந்திரம் கோயில்ல தங்குவாராம். அவர் அங்க ஒரு 4 மணிக்கு வர்றவர் சுசீந்திரம் கோயிலுக்கு வர நைட்டு 12 மணி ஆகுமா இது சொல்றாங்க. அப்படி வர்ற ஒருத்தர் வந்து அவர் சாமி கும்பிட்டு இருக்கிறப்ப வந்து பயங்கரமா ஒரு கெட்ட வாட அடிக்குது. அது ஆடி மாசம். இந்த செல்லத்தாய் இறந்த பிறகு அந்த குளத்தை யாருமே புழங்கல. அந்த குளத்தை புழங்கலனே குளம் இது கெட்டு போச்சு. கெட்டு போய் அந்த தண்ணியில ஒரு வாடை வந்து அந்த வாடை வந்து மகாராஜா முகத்துல பட்டுருச்சு. அவர் அந்த வீச்சம் பிடிக்கல, துர்நாட்டம் பிடிக்கல. பிடிக்காம அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு மாதிரி முகத்தை சொல்லிக்கிறாரு. பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே முகத்தை சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் யாரை பாக்குறாங்கன்னா தாசில்தாரா பாக்குறாங்க. ஆனா தாசில்தார் தான் அது பொறுப்பு அப்பவே. அப்போ என்ன பண்றாருன்னா உடனே மகாராஜா வந்து என்னப்பா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சுதாருன்னா அன்னைக்கு மக்களை சரியா சந்திக்காம வேகமா வண்டிய சுசீந்திரத்துக்கு கொடுத்து வேகமா சுசீந்திரம் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரு சமுத்திர ஸ்நானம் பண்ணியாச்சு. சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு நான் இன்னும் திரும்பி போறதுக்கு 1 வாரம் ஆகும், இந்த துர்நாட்டத்துக்கு என்னடைய காரணம்னு கேட்கிறாரு. அப்போ உடனே சொல்றாங்க அதுல ஒரு குளம் கிடக்கு, பாலா போன குளம், அது தூந்து போச்சு. அந்த குளத்தை தூர் வாரம் விட்டுட்டாங்க, அதனாலதான் வாடை வருதுன்னு சொன்னோடனே அப்போ அந்த குளத்தை மூடி இருங்க, அந்த குளத்தை நீங்க மூடி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்தை மூட சொல்றாரு. அந்த குளத்தை மூடுறதுக்காக வேண்டி 1000 பேர் வேலை செஞ்சாங்களாம். அன்னைக்கு வந்து நாகர்கோவில் வட்டாரத்துல எல்லா கொத்தனாரும் அங்கதான் வேலைக்கு போனாங்களாம். போயிட்டு பறையன் குன்றுன்னு ஒரு குன்று இருக்கு, மணல் குன்று. அந்த மணல் குன்றே காணாம போயிருச்சான். அந்த மணல் குன்றை வெட்டி அந்த குளத்தை வந்து மூடி இருக்கிறாங்க. மூடுறப்போ நம்ம புளிய மரத்தை நடுவே விட்டு மூடி அதோடைய 3 பக்கமும் அழகான ரோடு போட்டாங்க. அப்போ அந்த புளிக்குளத்துல இருந்த புளிய மரம் இப்போ வந்து என்ன செஞ்சுன்னா ஒரு ஜங்ஷனா மாறி போச்சு. அப்புறம் திரும்பி மகாராஜா போறப்போ பார்த்துட்டாரு. அதுக்கப்புறமா வந்து அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொண்டு தொட்டு இருக்கிற ஒரு இடம் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய ஜங்ஷனா மாறி போச்சு. இப்ப இந்த புளிய மரம் நிற்குது, இது ஒரு நல்ல பாதை. அங்கிருந்து 12 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி போனா வந்து கன்னியாகுமரி கடல் வந்துடும். வடக்க போனா இமயமலை வரைக்கும் நாகர்கோயிலுடைய அடையாளம் வந்து அந்த புளிய மரம் தான் அப்படிங்கிற மாதிரி சூரா வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அதை ஒட்டி நிறைய கடைகள்லாம் வர ஆரம்பிச்சுது. இது வரைக்கும் தாமோதரன் ஐயா இருக்கிறார், தாமோதரன் ஆசான் இருக்கிறாரு. தாமோதரன் ஆசான் அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா அந்த கதையை சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அந்த பசங்க அன்னைக்கு தான் கடைசியா பாக்குறாங்க. நம்ம சுந்தரராம சாமியை அன்னைக்கு தான் வந்து அவர் கடைசியா பாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து தாமோதர ஆசான் திரும்பி வரல. அவர் என்ன ஆனாரு தெரியும், கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கிறாங்க. கேட்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா அவர் எங்கேயோ ஸ்ரீலங்கா பக்கம் போனாரு, அங்க பாதரசத்தை வந்து நான் கட்டி பிடித்தாரேன்னு சொல்லி யாரையும் ஏமாத்திட்டாரு, அதனால அங்க ஜெயில பிடிச்சு போட்டான்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் அவர் காலரா வந்து செத்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க அவர் சாகுறப்போ கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு செத்துதான் சொல்றாங்க. அது கடவுள் மறுப்பு கொள்கைக்கு இவர் உடன்படுறாராங்கிற தெரியல, அந்த விஷயத்த சொல்றாரு இவர் வந்து. அது அதுக்கப்புறமா வந்து அந்த கதையை வந்து மறுபடியும் யார் சொல்றாங்கன்னா சுந்தர ராமசாமி சொல்றாரு. அதுக்கு பிறகு உள்ள கதையை அதுக்கு பிறகு சொல்றப்போ அவ்வளவு அழகா இருந்த புளிய மரம் அந்த ஜங்ஷன் உருவாச்சுது. இப்போ எல்லாமே காலங்கள் மாறுது. காலங்கள் மாறும்போது இப்போ அது ஒரு பெரிய ஜங்ஷன். அந்த ஜங்ஷனை சுற்றி சின்ன சின்ன கடைகளாக வருது. அப்புறம் வந்து பெரிய பெரிய கடைகளாக வருது. அதுக்கப்புறம் இவங்க ஒரு 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 காத்தாடி மரம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மர தோப்பு வந்து அந்த புளிய மரத்துக்கு புளிக்குளத்துக்கு அடுத்து இருக்கும். அந்த மரத்தெல்லாம் வெட்டி அதில் வந்து பார்க் அமைக்கிறாங்க. அந்த பார்க் அமைக்கிறப்ப கூட சொல்லுவாங்க அந்த மரங்களை வெட்டி போட்டது வந்து எப்படி சொல்லுவார்னா குருஷேத்திர போர்ல வந்து இந்த பணங்கள்லாம் படுத்திருந்த மாதிரி இந்த மரங்கள் கிடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தை பதிவு பண்ணுவாரு. அப்போ சுந்தரராமசாமி ஐயா வந்து நிற்பாரு. அவர் சொல்லுவாரு வந்து இது தாமோதர ஆசான் இருந்தாருன்னா இதை பண்ண விட்டுருக்க மாட்டார், தடுத்திருப்பாரு. இன்னைக்கு ஒரு தாமோதர ஆசான் கூட இல்லையேன்னு சொல்றப்போ அப்போ ஒரு பெரியாள் கேட்பாரு, ஏன்ப்பா இப்படி வெட்டுறீங்கன்னு சொல்லும்போது காத்து வர்றதுக்காக வேண்டி வெட்டுறோம்பாங்க. காத்து எப்படிப்பா மரத்தை வெட்டினா வரணும்னு சின்ன சின்ன செடியா வைக்க போறோம்மா, சின்ன செடியா வச்சா காத்து வருமானா அது பெருசா மரம் வளர்ந்துருமேனும். அப்போ பெருசா மரம் ஏற்கனவே இருந்துச்சுல அதை என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி அவரு குதர்க்கமா கேட்டுட்டா அந்த இடத்த அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல திருப்பி கதையில வந்து ரெண்டு பேரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த ரெண்டு பேர் வந்து தான் நமக்கு ஒருத்தர் பேர் வந்து தாமு. இந்த தாமு அப்படிங்கிறவர் வந்து என்னன்னா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறாரு. அவர் சோசியலிச சிந்தனையாளர். ஆகஸ்ட் புரட்சியிலலாம் வந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபடுறாரு. தீவிரமாக ஈடுபட்டு அவருக்கு வந்து இந்த பட்டம்லாம் கொடுக்குறாங்க, பட்டயம்லாம் கொடுக்குறாங்க, தியாகிங்கிற பட்டயம்லாம் கொடுக்குறாங்க. சுதந்திரம் பெற்றாச்சு.
நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ ஒரு அரசியலாயிடுச்சு, மேடையில் பேசியாச்சு, பேசி இப்போ சுதந்திரம் வாங்கியாச்சு. சுதந்திரம் வாங்கினோடனே வேலை முடிஞ்சு போச்சு. வேலை முடிஞ்சா சுதந்திரம் வந்தால் சந்தோஷம் தானே பண்ணோம். அதை விட்டுட்டு இவருக்கு என்ன சோதனை அப்படின்னா வந்து ஐயோ இப்போ நமக்கு டெய்லி மீட்டிங் போடுற வழி இல்லாமல் போச்சு, அவர் புழப்பே போச்சுங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க அண்ணனும் அவரும் சேர்ந்து ஒரு பழக்கடை வைக்கிறாங்க அந்த புளிய மரத்தடியில். அந்த பழக்கடையில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் ஜே ஜே நடக்குது. இந்த வியாபாரம் ஜே ஜே நடக்கிற காரணம் என்னன்னா புளிய மரத்துடைய நிழல். அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நிற்கிறவங்க போகிறவங்க எல்லாம் பழம் வாங்குவாங்க, ஒரு சிகரெட் வாங்குவாங்க, பத்த வைப்பாங்க, ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க. அந்த பகுதியிலே காதர்னு ஒருத்தர் வரார். இந்த காதர் வந்து சின்ன வயசுலேயே வந்து வசதியான வாழ்க்கையிலேருந்து அவங்க அப்பா விலகி போனதுனால வசதியை தொலைச்ச ஒரு பையன். அப்போ அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா பணம் ஒன்று தான் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பணம் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே வேட்கையில் ஒவ்வொரு கடையிலையாக வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு அவன் திறமையானவன். அதே சமயத்தில் ஒரு ஏமாத்துக்காரன் எப்படியோ ஏமாற்றி ஒரு பெரிய ஜவுளிக்கடை முதலாளிகிட்ட போய் ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஜவுளிக்கடை முதலாளியே வந்து அவரையே இது பண்ணி அந்த கடையே வந்து கோபால் ஐயர்னு சொல்லி அந்த ஜவுளிக்கடை முதலாளி அந்த கடை அந்த ஐயரையே ஏமாற்றி அந்த கடையே வாங்கிடுறாப்புல. வாங்கின பிறகு அவருக்கு அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய மனிதர் அஜீஸ் அப்படிங்கிறவர் தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. எல்லாம் யதார்த்தமாக இப்போ நடக்கிற மாதிரியே போகுது. அப்போது அவர் பெரிய ஆளாக அங்கே இருக்கிறாரு. இப்போ ஒரு ஜங்ஷனில் ரெண்டு பேர், ஒருத்தர் தாமு இன்னொருத்தர் காதர். தாமு வந்து கொஞ்சம் மக்களுக்கு நல்லது செய்யணும் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இதில், காதர் வந்து முதலாளித்துவத்துடைய மொத்த உருவமாக இருக்கிறாப்புல காதர். இதுக்கடையில் இவங்களுக்கு ரெண்டு பேர் கடையில் உரசல் வருது. எப்படியெல்லாம் உரசல் வருதுன்னா வந்து முனிசிபாலிட்டியில இருந்து நகராட்சி, அது அந்த நகராட்சியிலேருந்து என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு மரங்கள்லேயே வரையில அந்த புளியெல்லாம் இருக்குல்லையே அதுக்கு ஏலை விடுவாங்க. ஏலை விடுறதுல ஊர்லேயே அதிகமாக ஏலத்துக்கு போகிற மரம் இந்த புளிய மரம் தான். காரணம் தானே இந்த உச்சந்தியில் இருக்கிறதுனால அந்த புளிய மரத்தை யார் தட்ட மாட்டாங்க. மற்றபடி ஊருக்கு அவுட்டரில் இருக்கிற மரங்கள்லாம் அது அரசாங்கத்துக்கு சொந்தமான மரமாக இருந்தால் கூட அந்த புளியெல்லாம் எல்லாம் ஈஸியாக தட்டிடுவாங்க. அப்போ இந்த மரத்தை ஏலை விடுறதுக்கு போகிறதுக்காண்டி போகிறாங்க. போகிறப்போ அந்த ஏலை விடுறவர் மேலே பார்க்குறாரு, புளிய மரத்தில் பழமே இல்லை. ஏன் பழமே இல்லைன்னா அந்த பழத்தை முந்தின நாள் நைட்டு யாரோ தட்டியிருக்காங்க, அவளத்தை கொண்டு போயிட்டாங்க. உடனே தாமு சிரிக்கிறார் அதை பார்த்துட்டு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் காதர் இருக்கார் இல்லையா, அவருடைய கடையில் அவர் வந்து ஒரு பெரிய போர்டு வைக்கிறார் எல்இடி லைட்டோட, அந்த வெளிச்சம் வைக்கிறக்காண்டி பம்பாயில் அந்த ஆளை கூட்டி கொண்டு வந்து போர்டு வைக்கிறார் பெரிய ஆளுன்னு காட்டணுங்கிறக்காண்டி. அந்த போர்டில் உள்ள டியூப் லைட்லாம் எரிஞ்சிருக்குது. அப்போ இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் இவன் சிரிச்சதுனால இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு இவர் மேலே அவர் பேசப்படுறாங்க. அப்போது இவர் தாமும் தாமு கூட கூலி ஐயப்பன் ஒருத்தருக்கா ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸுக்கு அவங்க காரணம் இல்லை. அங்கே வேலை பார்த்தா துப்புரவு தொழிலாளர்கள் தான் வந்து நகராட்சி மேலே உள்ள இதில் வந்து கல்லை கொண்டு எரிஞ்சு பழத்தையும் தட்டியிருக்கிறாங்க. இதையும் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களை விடுதலை பண்ணிடுறாங்க. அப்போது தாமு வந்து ஜாமீனில் முதலே வந்துருவாப்புல, பட் கூலி ஐயப்பனை வந்து நினச்சிடான் தலைமறைவாயிடுவான். அந்த கூலி ஐயப்பனை தலைமறைவாக்குறது யார் அப்படின்னு சொன்னால் வந்து காதர். காதர் எதுக்காக தலைமறைவாக்குறாருன்னா பின்னால் இந்த கூலி ஐயப்பனுடைய வேலை நமக்கு தேவைப்படும்னு நினைக்கிறாரு. இதுக்கடையில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சிகரெட் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு ஒட்டக மார்க் சிகரெட்னு ஒன்று வருது. அப்போ தான் சிகரெட் பழக்கம் அங்கே வருது. அந்த ஒட்டக மார்க் சிகரெட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதோடைய ஏஜென்சியை வந்து நாகர்கோவில் ஏஜென்சியை வந்து காதர் எடுக்கிறார். எடுத்து எல்லா ஊர்களும் சப்ளை பண்ணுறாரு. சப்ளை பண்ணுறப்போ அதில் ஒரு ஏமாத்த வேலை பண்ணுறாரு, காசு அதிகமாக சம்பாதிக்கணும். அது தெரிஞ்சு போயிருது. தெரிஞ்சு போனால அந்த ஏஜென்சி வந்து அப்படியே தாமுக்கு வந்துடுது. இப்போ தாமு சைடு வந்து ஓங்க ஆரம்பிச்சிருது, காதர் வந்து அப்படியே கொஞ்சமாக குறைகிறாரு. அந்த நேரத்தில் பார்த்து கரெக்டாக வந்து நகரசபைக்கு தேர்தல் வருது. உடனே தாமும் போட்டி போடுறாங்க, காதரும் போட்டி போடுறாங்க. இது பாருங்க, நான் அரசியல்லாம் பேசலை, கரெக்டாக எலெக்ஷன் டயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசுகிற மாதிரி எனக்கு அமைஞ்சு போயிடுச்சு. இப்போ நடக்கிற அதே சூழ்நிலை தான். இது எப்படி இருக்காரு பாருங்க, இந்த ஆள் வந்து 1966 இவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க. வந்து எலெக்ஷன் நின்றாச்சு, ரெண்டு பேரும் 13வது வார்டில் நிற்கிறாங்க. இந்த 13வது வார்டில் இருந்து ரெண்டு பேரும் எலெக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க. எலெக்ஷன் ஒர்க் பண்ணுறப்போ மதத்தை எடுக்கிறாங்க. மதத்தை எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து காதர் வந்து முஸ்லீம், அந்த வார்டில் வந்து முஸ்லீம் ஓட்டு அதிகமாக இருக்குதான். உடனே தாமு என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பகுதியில் ஒரு குர்ஆன் பள்ளி இருக்குது. அந்த பள்ளி பக்கத்தில் வந்து கடலை தாத்தான்னு ஒருத்தர் மிட்டாய் வைப்பார். அந்த கடலை தாத்தாவை நீ ஒரு கண்டஸ்டண்டாக போட்டி போடு, உனக்கு எல்லா செலவும் நான் பண்ணுறேன்னு தாமு சொல்கிறாரு. உடனே இந்த கடலை தாத்தாவை நின்றுறாரு. அப்போ ரெண்டு முஸ்லீம் இருக்கிறப்போ நாம் தானே ஜெயிப்போங்கிறது இவருடைய கணக்கு. இவ்வளோ அழகாக இப்போ உள்ள அலசியில் 66 இருக்கிறாப்புல வந்து சரி. இந்த நேரத்தில் பார்த்து இந்த நேரத்தில் வந்து அவர் தாமு வந்து இதை கையில் எடுத்துக்கிறாரு. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா தாமுடைய இந்த வசதி வாய்ப்பை காலி பண்ணிட்டு அவன் எலெக்ஷன் நிற்க முடியாமல் போயிடுவான். அப்போல இப்போ இருக்கிற மாதிரி 10-20 நாள்லாம் தேர்தல் நடக்கலை, 1-2 கணக்கு இருந்திருக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவம் நடக்கு. அப்போ இந்த புளிய மரத்தை வெட்டுறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுறார். அந்த புளிய மரத்தை வெட்டுறதுக்காக வேண்டி என் மரத்துடைய நிழல் இருக்கிறதுனால தானே தாமு கடைக்கு ஆள் போகிறது. அந்த மரத்தை வெட்ட வச்சிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடறாருன்னா
அப்போ திருவிதாங்கூர் நேசன் அப்படின்னு சொல்லி பத்திரிகை வருது. அந்த பத்திரிகையுடைய நிருபர் வந்து இசைக்கின்னு ஒருத்தர், அவர் வந்து காதருக்கு வந்து ஃப்ரெண்டு. அந்த இசைக்கியை தூண்டி தூண்டி விட்டு நகரசபையில திரும்ப 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 மனு கொடுத்து இந்த மரத்தை வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்போ நகரசபையில தீர்மானம் போட்டு மரத்தை வெட்ட வராங்க. புளிய மரத்துக்கு வந்து சோதனை வெட்ட வர்ற நேரத்தில் தாம் என்ன பண்ணுறாரு, நம்ம ஆள் கதையை தான் பண்ணுறோம், உடனே முந்தின நாள் நைட்டே அதுக்கு வெளியில் ஒரு பட்டு வேட்டி எல்லாம் கட்டி புளிய மரத்தை சாமி ஆக்கிட்டார். இப்போ சாமி மரம் இதை கையை வச்சேன்னா வேற மாதிரி ஆயிடணும்னா அது எலெக்ஷன் நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா மரத்தை விட்டுற நிப்பாயிட்டாங்க. இப்போவும் தாம ஜெயிச்சாச்சு. தாம ஜெயிச்ச உடனே காதலால் சும்மா இருக்க முடியல. கூலிய ஏப்பன் வந்து அவர் தான் மறைச்சு வச்சிருக்காரு. அப்போ மெதுவாக சொல்கிறாரு கூலி ஏப்பா, இது எதாவது பண்ணணும்படான்னு சொன்ன உடனே கூலி ஏப்பன் சொல்கிறான், ஐயா இந்த மரத்தில் ஒரு கெமிஸ்ட்ரி பண்ணா கெமிஸ்ட்ரி கத்தியார் இல்லையா அதில் சொல்கிறேன், பாதரசம் இருக்கு இல்லையா பாதரசத்தை வந்து ஒரு மரத்தில் ஒரு துளை போட்டு பாதரசத்தை உள்ளே ஊற்றி அதை சாணத்தை வச்சு அடைச்சிட்டு வந்துன்னா மரம் தானாக பட்டு போயிடும், நாம வெட்டணும் தவிர நகராட்சியை வந்து வெட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடறானா அதுக்கான வேலையில் ஈடுபடுறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக பிளான் பண்ணி ஈடுபடுறாங்க. ஆனால் அவன் பாதரசத்தை மேலே மரத்தில் ஊற்றிட்டு கீழே இறங்குற நேரத்தில் எலெக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு இருந்தா இவங்க பார்த்துடுறாங்க, யார் தாமோடைய ஆளுக பார்த்துறாங்க. அதில் நடக்கிற கலவரத்தில் கூலி ஐயப்பனை கொண்டுறாங்க. கூலி ஐயப்பனை கொண்டோடனே இப்போ அந்த கேஸில் வந்து ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, தாமோவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க காதரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த கேஸில் வந்து காதர் தான் தப்பான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காதருக்கு வந்து திருவனந்தபுரத்தில் ஜெயில் தண்டனை கிடச்சிருது. நம்ம தாமு வந்து விடுதலை ஆயிடுறாரு. தாமு விடுதலை ஆனாலும் இங்கே இருக்க பிடிக்காமல் அவர் ஊரை விட்டே போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்ததுனால கடலக்கார தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் சந்தர்ப்பத்தை கரெக்டாக உபயோகிச்சு அவர் நினைச்சிடாருன்னு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே கிரிமினல், அதனால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு உடனே நம்ம தான் மக்கள் தான் ஜனங்களில் யார் சொல்லுங்க பார்க்கலாம், அந்த சந்தர்ப்பத்துக்கு தந்தடி மாறுற ஆளுக்கு தானே, உடனே எல்லாரும் ஓட்டு போட்டு கடலக்கார தாத்தாவை ஜெயிக்க வச்சிட்டாங்க. இந்த கடலக்கார தாத்தாவை ஜெயிக்க வச்சதோட சுந்தரராமசாமி நிப்பாட்டலை. அந்த காலத்து அரசியலை நம்மகிட்ட கண்ணில் காட்டிட்டு அதோட முடிக்கிறார் கதையை. வந்து நிறைய பேர் சொல்கிறப்போ நானும் யூடியூப்பில் பார்த்தேன், அவர் ஜெயிச்சதோடு நிப்பாட்டிடுறாங்க. ஆனால் அப்படி நிப்பாட்டலை அவர் வந்து. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இருக்கிறாரு, என்ன எழுதுறாருன்னு சொன்னால், கடலக்கார தாத்தா முதல் நாள் நகரசபைக்கு போகிறாரு, புது சொக்கா புது வேஷ்டி போட்டு. அவர் வந்து பெரிய பணக்காரர்லாம் கிடையாது, அவருக்கு செலவு பண்ண கொடுத்தது இப்போ தாமு தான் கொடுத்துருக்கிறாரு. அப்போது எலெக்ஷனுக்கு கொடுத்த அந்த பணம் வந்து அவர்கிட்ட காலியாயிடுச்சு தேர்தலில் ஜெயித்தவுடனே. அப்போது எடுத்தது கொஞ்சம் ரெண்டு புது சொக்கா ரெண்டு வேஷ்டி எடுத்துருக்கிறாரு, முதல் நாள் போட்டு போயிருக்கார், முதல் நாள் அழுக்காயிடுச்சு. உடனே மறுநாள் அதை துவச்சி போடுறாரு, துவச்சி துவச்சி போட்டதுனால அந்த வேட்டி சீக்கிரமே நஞ்சு போச்சு, சட்டையில் அங்கங்கே ஓட்ட வளர்ந்துருச்சு, பிள்ளைங்க ஒரு மாதம் வரைக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்குறாங்க அவங்க வீட்டில் வந்து. இவர் இப்போ வியாபாரத்தை மறந்துட்டு எங்கே போயாச்சு, முழு நேரம் அரசியல்வாதியாக மாறிட்டாரு. ஆனால் ஒரு மாதம் கழித்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு வராரு நேரடியாக, பிள்ளைங்களாம் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சவுடனே பழையபடி அவருடைய மிட்டாய் பெட்டியை எடுத்துட்டு குர்ஆன் பள்ளிக்கூடத்தில் போய் அவர் வந்து வியாபாரம் பண்ண போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் அரசியல் வந்து வியாபாரமாக பார்க்கப்படலை, வியாபாரம் தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அரசியல் வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு இருந்தது அப்படிங்கிற கதையோட இந்த கதையை வந்து முடிச்சிருக்கிறார். வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு காலத்துடைய சம்பவம், ஒன்று வந்து சுதந்திரத்துக்கு முன்னால், சுதந்திரத்தப்போ, சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த அரசியல், இந்த மூணு காலகட்டத்தையும் இந்த புளிய மரம் வந்து சாட்சியான்னு பார்த்துருக்குது. அதில் கடைசியாக ஒரு வருத்தத்தோட பதிஞ்சது என்னன்னு சொன்னால், நானா விட்டுருந்த நானே செத்து போயிருப்பேன்டா, ஆனால் என்னை தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் அரசியலுக்கு என்னைய பகடக்காய ஆகிட்டீங்களா அந்த பர மரம் சொல்கிற மாதிரி முடிச்சிருக்கிறதுனால அதுதான் புளிய மரத்தின் கதை அப்படின்னு சொல்லி அவர் பேர் வச்சிருக்கிறார். வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நாவல். கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் நான், என்ன அப்படின்னு சொன்னால் வந்து எல்லா நாவல்களுமே தமிழில் நல்லா கிளாசிக்கல் நாவல் அப்படின்னு சொன்னால் நிறைய மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கிறாங்க. அப்படி மொழிபெயர்க்கிறத விடவும் வந்து இந்த நாவலுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால், இந்த நாவலை வந்து சிப்ரோ ஜெல் எக்ஸ் கட்டமாறு மர்ஹிண்டி அப்படிங்கிற பேரில் ஹிப்ரு மொழியில் வந்து மொழிபெயர்த்துருக்குறாங்க. இஸ்ரேலில் 2000 மொழிபெயர்த்துருக்குறாங்க. முதல் முதல்ல வந்து அந்த மொழிபெயர்த்தவருடைய பேர் வந்து டாக்டர் ரோனட் ரிக்ஸி அப்படிங்கிறவருடைய பேர் வந்து அவர் மொழிபெயர்த்துருக்கிறாரு. முதல் முதல்ல ஒரு தமிழ் நாவல் வந்து ஹிப்ரு மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது வந்து இந்த புளிய மரத்தின் கதை இந்த நாவல் தான் வந்து. அதனால் வந்து சுந்தரராமசாமி ஐயா இன்னைக்கு நம்மிடையே இல்லாட்டா கூட, இன்னைக்கு நாம் இருக்கிற நவீன இலக்கியத்துக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஆணிவேர் அப்படிங்கிறல கிஞ்சித்தும் ஐயமில்லை அப்படிங்கிற என்னுடைய கருத்தை பதிவு செய்து கொண்டு, எனக்கு இந்த நூல் முற்றத்தில் என்னை விளையாட அனுமதித்த ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, ஒரு சிறப்பான நூல் குறித்த ஒரு திறனாய்வு உரை என்றே சொல்லலாம். சாமி ஐயா அவர்களினுடைய கதை சொல்லுதல் எப்பொழுதுமே ஒரு ரசனை மிக்கது.
நம்ம அந்த கதைக்குள்ளேயே அழைத்து செல்லக்கூடிய அவருடைய மொழி ஆற்றல் எப்பயுமே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வகையில் சுந்தராமசாமி அவர்களினுடைய ஒரு புளிய மரத்தின் கதையை, ஏன்னா அது ஒரு மூன்று காலத்தினுடைய தொடுபுள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு மரம், அது மரத்தினுடைய கதையாக அல்ல, மரத்தை சூழ்ந்து இருக்கின்ற அந்த மக்களினுடைய வாழ்வியலினுடைய ஒரு மௌன சாட்சி. ஒருவேளை அந்த மரம் கதை சொல்ல தொடங்கி இருந்தால் அது சொல்லியிருக்கும். அதன் சார்பாக நின்று அந்த எழுத்தாளன் அந்த கதையை வந்து எழுதி செல்கின்றான். எனவே முடிவில் தொடங்கி கதையினுடைய தேடலாக அந்த நிகழக்கூடிய கதையை மிக அழகாக செறிவாக நேரத்திற்குள் ஐயா அவர்கள் அழகாக பதிவு செய்தார்கள். ஐயா அவர்களினுடைய கருத்துரைக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு கதையை வரமாட்டேங்குது சார், பேசிட்டு இருக்கா, திடீர்னு இடையில வந்துடும் பார்க்கலாம். என்ன பிரச்சனை? சரி, ஒரு கதையோ அல்ல நாவல் அது இருக்கின்ற செய்திகளை பிறருக்கு தருகின்ற பொழுது தருகின்றவருடைய கதை சொல்லும் திறனால் மட்டுமே அந்த நாவலோ கதையோ கேட்கின்றவரை சென்று அடையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு இன்னைக்கு சாட்சி டாக்டர் பி சாமி. ரொம்ப அழகா செறிவா ஒரு கதை சொல்லியாக மாறி அந்த புத்தகத்தை படிக்காதவங்க கூட அந்த புத்தகத்தை திருப்பி, இன்னைக்கு அவர் சொன்ன கதையினுடைய அம்சத்துப்படி பார்த்தோம்னா திருப்பி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அந்த கதையினுடைய அத்தனை அத்தியாயங்களையும் அந்த கதையை மூன்று கூறுகளாக பிரித்து கொண்டு ஒன்று ஒன்று என்னென்ன சொல்லுகிறது, அதில் கதையாசிரியர் எங்க பேசுறாரு, கதையாசிரியர் இல்லாமல் வேற ஒருவர் எங்கிருந்து பேசுறாரு என்பதை விட ஒரு கேள்விக்குறியோடு தொடங்கியது நல்லா இருந்தது. புளிய மரம் என்பது அக்ரிணையா உயர்தினையா, இந்த கதையில் அது என்ன பண்ண போகுது என்கின்ற ஒரு பெரிய கேள்வியோடு ஆரம்பித்து அது அக்ரிணயம் அல்ல உயர்தினயம் அல்ல, அது மனிதனோடு மனிதனாக அல்லது அக்ரிணையோடு அக்ரிணையாக பயணித்து கொண்டிருக்கின்ற பயணித்து நின்று போன ஒரு சாட்சி என்று அவர் முடிச்சிருக்கிறது. சுந்தர ராமசாமியுடைய கதையிலெல்லாம் அப்படிதான் அவர் கிளைமேக்ஸை கொடுத்துருவாரு, பிறகுதான் வந்து கதையை விவரிப்பார். அது அவருடைய கதைகளில் பல கதைகள் சிறுகதைகள் கூட அப்படிதான். அதுக்கு ராஜமௌலி உதாரணமாக எடுத்து காட்டி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. உண்மைதான், ஒரு கிளைமேக்ஸை முடிச்சிட்டு சொல்லி முடிச்சுட்டு பிறகு அந்த கதையை விவரிக்கும் பொழுது வெற்றி பெறுமா பெறாத தெரியாது, ஆனாலும் ஒரு நம்பிக்கையோடு அந்த கதையை சொல்லி அழகாக முடிச்சிருக்கிற அந்த சுந்தர ராமசாமியுடைய புளிய மரத்தின் கதையை ரொம்ப அழகாக நம்ம கதை சொல்லியாக மாறிய வேதியியல் பேராசிரியர் ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப பாராட்டும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கணும். நிறைய இடங்கள்ல வந்து அவர் அந்த கதையினுடைய கதா அம்சங்களை, குறிப்பா அந்த கதை பாத்திரங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அந்த கதை பாத்திரங்கள்லாம் உண்மையா சொல்ல போனாக்கா அவ்வளவு பேரை ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய விஷயம், அது ரொம்ப சரியா ஞாபகம் வச்சுன்னு. இந்த தாமோதர ஆசான் ஆகட்டும், அந்த செல்லத்தாய் ஆகட்டும், செல்லத்தாய் குழந்தை, அப்புறம் குழந்தைக்கு அப்புறம் அந்த செல்லத்தாய் மறந்து போன அந்த புளிய மரம், பிறகு புளிய மரத்து பக்கத்துல குளம், அதனால அந்த குளத்துக்கு யாரும் போகாதனால அந்த குழிக்குளம்னு ஒரு புதிய பேரெல்லாம், அது வந்து வட்டார வழக்கு சொல்லாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், குழிக்குளம் என்கின்ற அந்த செய்தி, இவைகள் எல்லாம் ரொம்ப அழகா கதையினுடைய ஊடே ஊடே ரொம்ப அழகா சொல்லி முடிச்சு ரொம்ப பாராட்டுக்குரியதா இருந்தது. அதாவது மன்னர் பூரம் திருநாள் வந்த பொழுது அவர் வந்து 6 மாசம் அவருடைய அந்த வழிப்பயணத்தை அவங்க செய்யும் செம்மை செய்கின்ற அந்த காட்சி அன்னைக்கு நடந்ததெல்லாம் அவர் வரலாறா பதிஞ்சிருக்கிறார். அந்த செய்தி சொல்லாம விட்டுருந்தா உண்மையிலேயே நமக்கு கிடைக்க போகாத ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப அழகா சொன்னார், அந்த பூரம் திருநாள் வருகின்ற பொழுது 6 மாதம் அந்த ராஜபாட்டை சரி செய்வதும், பிறகு அவர் சென்றதுக்கு பிறகு மறுபடியும் அடுத்த ஆண்டு அவர் வருவதற்காக தொடங்கி விடுவதுமாக அந்த வாழ்க்கை முறைமை அங்கே அமர்ந்திருந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில். அதாவது பழங்கதைகளில் வந்து அந்த குலம் வாடை இந்த மகாராஜா அது அது அவர் மேலப்பட்டத அந்த செய்திலாம் வந்து ஒரு நடந்திருக்கலாம் அல்லது கற்பனையாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த கதை ஓட்டத்துக்கோடு அதை கொண்டு வந்து முடிச்சு ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருந்தது. அதாவது கடைசியா வந்து சுந்தர ராமசாமியே கதை சொல்லியாக மாறி அவரே அந்த கதையை முடிக்கிறதாகவும், இந்த புளிய மரம் எப்படி வந்து மரித்து போகிறது அல்லது மரணிக்கிறது என்பதை செய்தியையும், கடைசியா வந்து அந்த கடைகார என்ன சொல்லுவோம் அந்த கடலை மிட்டாய்கார தாத்தா அந்த அந்த செய்தியோடு கொண்டு போய் நிறைவுபடுத்துறது
அந்த கதையினுடைய உச்சத்தினுடைய, அதாவதுதான் உச்ச வெளிப்பாடு. அதையும் சொல்லி இடையிடையே அரசியல் இப்போ நடந்துட்டு இருக்கு, இந்த அரசியல் காலத்தில் நான் அந்த கதையை சொல்ல வந்துக்கிறேன்ற, இந்த அரசியல் இன்னைக்கு அப்படிதான் ஒரே பேர் இருக்கிறவங்க அஞ்சு பேர்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அரசியல்ல நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அந்த செய்திகள்லாம் கூட ரொம்ப அழகா எடுத்து அதை இடையிடையே அதையும் சேர்த்து சொன்ன அந்த விதம் கதையை கேட்பதற்கு இனிமையாகவும் உள்வாங்குவதற்கும் வாய்ப்பாக இருந்தது. உண்மையிலேயே நல்ல ஒரு கதையினை நல்ல ஒரு கதை சொல்லி வாயிலாக செவிமடுத்திருக்கிறோம் என்பதனால் கதை சொல்லியாக மாறிய ஐயா டாக்டர் பி சாமி அவர்களுக்கும், அவரை பரிந்துரைத்த அய்யனாடா ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்த்துறைக்கும், குறிப்பாக இளநிலை தமிழ்த்துறையினுடைய தலைவி அம்மா அருள்மொழி அவர்களுக்கும், மற்றும் வினோத் சார் சொல்லவே வேணாம், அவரெல்லாம் வந்து கவிஞர், கதையாசிரியர், பேச்சாளர், பன்முகத்திறனாளி, அவரு இவங்க எல்லாருமா சேர்ந்து இதை மிக அழகா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விழாவிலே, இந்த நிகழ்விலே நீங்களும் இணைந்து உங்கள் கதை சொன்ன கதையை நானும் கேட்டு, புளியமர கதை நான் படிக்க வேணாங்க எனக்கு புரிஞ்சு போச்சு, வேணா வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணா போட்டிக்கலாம், அவ்வளவுதான், அவ்வளவு அழகான கதை சொன்னீங்க. நன்றியும் பாராட்டும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் கோவிந்தராசு, டி என் ராமசாமி, டி என் ஆர் சொன்ன போறோம், டி என் ராமசாமி அவர்கள், இன்னும் இருக்கின்ற ஆறுமுகசாமி உள்ளிட்ட ஏனைய நட்பெரு மக்களுக்கும் நன்றி தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். புகைப்படையா வரலன்னு தெரியலங்க வினோத் சார், என்ன பிரச்சனை? நன்றிங்க ஐயா, கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை, நன்றி உரை வழங்குவதற்கு இளநிலை தமிழ்த்துறையினுடைய உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி அய்யனார் ஜானகியம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்த்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 170. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்த்துறை தலைவர், இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே விருதுநகர் இந்து நாடார் செந்திக்குமார நாடார் கல்லூரியின் வேதியியல் துறை இணைப்பேராசிரியர் முனைவர் போ சாமி அவர்கள் சுந்தர ராமசாமி எழுதிய ஒரு புளிய மரத்தின் கதை என்னும் நூல் குறித்து சிறப்பு உரையாற்றினார். சிறந்த எழுத்தாளர்கள் பட்டியலில் முக்கியமான மூன்று இடங்களில் இடம் பிடித்தவர். நாகர்கோயிலை பூர்வீகமாக கொண்டு தகழி சிவசங்கரம் பிள்ளை எழுதிய தோட்டியின் மகன், செம்மின் ஆகிய நாவல்களை மொழிபெயர்த்து இலக்கிய உலகில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர். முதலும் முடிவும் என்னும் சிறுகதை எழுதத் தொடங்கி 3 நாவல்கள், 60 மேற்பட்ட சிறுகதைகள், பசுவையா என்னும் புனை பெயரில் எழுதியமை, காலச்சுவடு இதழின் ஆசிரியராக பணியாற்றியமை, முடிவை முதலில் சொல்லிவிட்டு கதை எழுதும் பாங்கினை கையாண்டமை, புளிய மர நிறுத்தத்தில் தாமோதரன் ஆசான் கதை கூறும் போக்கு, புளியங்குளம் என்னும் குளத்தின் கதை, செல்லத்தாய் புளிய மரத்தின் தூக்கிட்டமை, பூரம் மகாராஜாவின் வருகையும் செயல்பாடுகளும், புதிய ஊராக உருமாறிய புளிய மர நிறுத்தம், மரத்தை அழித்து அதற்கு நேர்மாறான விளக்கத்தை கூறியமை, அடுத்த தலைமுறையின் கதாபாத்திரமாக காதர் தாமுவை அறிமுகப்படுத்தியமை, கோபால் ஐயரிடம் வேலை பார்த்த காதரின் திருட்டுத்தனம், ஒட்டக மார்க் சிகரெட்டின் முதலாளியாக காதரும், கட்சியின் உயர் பதவியில் தாமும் வளர்ச்சி பெற்றமை, புளிய மரத்தின் நிழலில் தாமுவின் கடை இருப்பதால் மக்களின் செல்வாக்கை பெற்றமை, தேர்தலில் தாமுவும் காதரும் பங்கேற்றமை, கடலை தாத்தாவை தேர்தலில் தாமு நிறுத்தியமை, காதர் கூலி ஐயப்பன் மூலமாக புளிய மரத்தின் மீது பாதரச கலவையை ஊற்றியமை, பட்டுப்போன மரத்தை கண்ட தாமுவின் செயல்பாடு, இருவரும் சிறைக்கு சென்றமை, கடலை தாத்தாவை தேர்தலில் வெற்றி பெற செய்தமை, அரசியல் பற்றிய யதார்த்தத்தை முன்வைத்தமை என்றெல்லாம் ஒரு புளிய மரம் 3 காலகட்டங்களை சொல்லும் வகையில் நாகர்கோயிலை கதைக்களமாகவும் ஒரு புளிய மரத்தை கதையின் அங்கமாகவும் அங்கு நடக்கக்கூடிய செய்திகள், புளிய மரத்தின் தனித்துவமான கதை, புளிய மரத்தை மையப்படுத்தி வரக்கூடிய பிரச்சனை, இறுதியில் பட்டு போய் வெட்டப்படும் சூழல் போன்ற செய்திகளை எல்லாம் சிறப்புற கண்முன் காட்சிப்படுத்தியதற்கு நன்றிகள் ஐயா. இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கிய முனைவர் ரத்தினை வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி, திரு சவுந்தர பாண்டியன், திரு கோவிந்தராஜன், திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. காகிதமே என்றாலும் புத்தகங்கள் நம்மை உயர்வை நோக்கி அழைத்துச் செல்லும் ஏணிப்படிகள் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.